சினிமா வட்டாரமே நடிப்புக்காக இயங்கிய பழம்பெரும் நடிகையான சாவித்திரியுடைய வாழ்க்கையை படமா வச்சு நடிகர் திலகம் வெளிவந்திருக்கு. என்ன சொல்றாங்க இந்த நடிகர் திலகம், மகாநதியா உருமாறிய இவங்களுடைய பயணம் எப்படி ஆனதுன்றத நாம இப்போ பார்க்கலாம். ஒரு காலகட்டத்துல சினிமா வட்டாரமே கர்ஜித்த ஒரு பெயர் தான் சாவித்திரி. நடிகர் திலகமான இவங்களா நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. ஒரு சிறுமியா வளர்ந்த பெண்ணா இவங்களும் ஒரு நடிகையா பின்னால உருமாறுறாங்க. இந்த பரிமாணத்துல அவங்களுடைய வாழ்க்கையில பல திருப்பங்கள் வந்து போகுது. சாதாரணமான பெண்ணா சினிமா துறையில நுழைஞ்சு 100க்கும் அதிகமான படங்கள் நடிச்சு பெயர் பெற்று ஒரு புகழ் பெற்றவங்க தான் சாவித்திரி. அப்படியான புகழ் பெற்ற இவங்களுடைய வாழ்க்கையில தனி மனிதனுக்கு வந்து போற மாதிரி காதல் விஷயங்களும் கடந்து போகுது. இதுல மற்றொரு நடிகரான ஜெமினி கணேசனும் முக்கிய பங்கு வைக்கிறாரு. பிரபலங்களுக்கான காதல் கிசுகிசுக்கள் இவங்களையும் விடல. இதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி வந்தாங்க, நிஜ வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க, கடைசி வரைக்கும் காதல் ஜோடியா இணைப்பிரியாம இருந்தாங்களா, கீர்த்தியும் துல்கரும் இந்த ரியல் டைம்ல அப்போ இருந்த இந்த பிரபலங்கள் ஜெமினியையும் சாவித்திரியையும் கண்முன்னால வரவழைச்சாங்களா அப்படின்றதுதான் படத்துடைய முழு கதை. தெலுங்குல மகாநதியாவும் தமிழ்ல நடிகை திலகமாகவும் வந்திருக்குது இந்த படம். கீர்த்தி சுரேஷ்க்கு மெயினான ஒரு லீட் கேரக்டர், சாவித்திரியா ரோல் பிளே பண்ணிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ரெண்டு மொழிகள்லயும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த படம் அவங்களுக்கு நிச்சயமா சினிமால வேற ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. சகாப்தம் படைச்ச ஒரு பிரபலமான லெஜெண்டா நடிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. கீர்த்தி அந்த ஒரு இடத்துக்கு தைரியமா இறங்கி வந்திருக்காங்க. ஏற்கனவே கீர்த்தியோட படங்கள்ல சின்ன சின்ன ரியாக்ஷன்களை வச்சு அவங்கள கேலி கிண்டல் பண்ணாங்க. அதை நினைச்சு அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த படத்துக்கு அப்புறமா அந்த நிலை கம்ப்ளீட்டா மாறலாம். ஈவன் ஃபியூச்சர்ல கூட சாவித்திரி மாதிரி ஒரு நல்ல பெயரும் புகழும் கீர்த்திக்கு கிடைச்சதுன்னா எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஜெமினி கணேசனா இறங்கியிருக்கிறாரு மலையாள சினிமாவுடைய பிரபல நடிகர் துல்கர் சல்மான். இவங்களுக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் இடையில லவ் போஷன் வந்து போகுது. ஒரு நடிகரோட மேனரிசத்தை உள்வாங்கி அதை பிரதிபலிக்குதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஒரு தமிழ் நடிகரா ஒரு மலையாள நடிகர் ரோல் பிளே பண்ணாரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஆனா முழுமையான ஒரு ஜெமினி கணேசனா அவர் இந்த படம் மூலமா எல்லாரையும் ஈர்ப்பாரா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கடைசி வரைக்கும் இருக்கதான் செஞ்சது. ஆனா ஒரு விஷயங்க, குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதுல இவரும் கீர்த்தி சுரேஷும் கொஞ்சம் கான்வர்சேஷன் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பார் பத்தி ஒரு ரைமிங்கா ஒரு டைலாக் கொடுவாரு பாருங்க, அந்த டைலாக் நல்லா ரீச் ஆயிடும். ஈவன் குடிமகன்களுக்கு நல்லாவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நடிகை சமந்தா மதுரவாணியா ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்திருக்கிறாங்க. இந்த மதுரவாணிக்கும் சமந்தாவுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. சாவித்திரியை பத்தின ஒரு விஷயங்கள் சமந்தாவுக்கு தெரியல அப்படின்னாலும் ஆனா அதை பத்தி பெரிய ஒரு ஆராய்ச்சியில இறங்குறாங்க. அதன் மூலமா இவங்களுக்கு பெரிய ஒரு லீட் கிடைக்குது, அவங்களுடைய ரசிகையாவும் மாறி போறாங்க. ஆனா இவங்க மூலமா ஒரு நல்ல விஷயமும் சொசைட்டிக்கு நடக்குது. அது என்ன அப்படின்றத படத்துல நீங்க தான் பாக்கணும். விஜய் ஆண்டனியா வர்றாரு, விஜய் தேவர்கொண்டா. இவங்களுக்கும் சமந்தாவுக்கும் ஒரு லவ் போஷன் இருக்குது. இவங்களுக்கு நடுவுல கலாச்சாரமும் இருக்குது, காதலும் இருக்குது. கலாச்சாரம் ஜெயிச்சதா காதல் ஜெயிச்சதா அப்படின்றத கொஞ்சம் ட்விஸ்ட். இந்த படத்துல பிரபலமான நடிகர் பிரகாஷ் ராஜ், பானுமதி, அப்புறம் இப்போ இருக்கிற இளம் நடிகை ஷாலினி பாண்டே, மாலவிகான்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. சில பேரை பார்க்கும்போது உண்மையிலே அவங்க தானா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. பிகாஸ் மேக்கப் வந்து அந்த அளவுக்கு மாறி போயிருக்குங்க. மேக்கப் டோட்டலி அவங்களே சேஞ்ச் பண்ணிருச்சு. பயோகிராபி மூவின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. இந்த படத்துல காட்சிகள் அந்த காலம் போலயே இப்பவும் காட்டியிருக்கிறாங்க ஒளிப்பதிவாளர். அது மட்டும் இல்ல, படத்துல பின்னணி இசை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக், சின்ன சின்ன லீட்ஸா இருக்கட்டும், சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயா இருக்கட்டும், நம்மள பழைய மூவிக்கு அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லணும். பாடல் வரிகள் ரொம்ப முக்கியமானது, அதுவும் பயோகிராபி மூவிக்கு சொல்லவே வேண்டாம். இந்த படத்துல பின்னி எடுத்திருக்கிறாரு மதன் கார்கி. சரி, படத்துல பாராட்டுறதுக்கு வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? கீர்த்தி சுரேஷ் சாவித்திரியா மாறுன ஒரு தைரியத்தை ரொம்பவே பாராட்டலாம். அந்த கால காதல இந்த கால தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி இயல்பா எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், படம் லென்த்தியா தெரிஞ்சாலும் ஆனா போகக்கூடிய காட்சிகள் ரசனையா அமைச்சிருக்கிறாங்க. இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. இயல்பான காமெடி தான், பெரிய லெவல காமெடி பிரபலங்கள்னு கிடையாது, பட் சிரிப்புன்றது கொஞ்சம் கூடுதலாவே இருந்தது. சரி, ஏதாவது பிசிறு தட்டணுமே அப்படின்னு பார்த்தா சில இடங்கள்ல கீர்த்தி சுரேஷுடைய வழக்கமான அசைவுகள் அங்கங்க பிளாஷ் அடிச்சுது. டப்பிங் சில இடங்கள்ல பொருந்தாத மாதிரி இருந்தது. மொத்தத்துல பார்த்தோம்னா ஆனா ஒரு பயோகிராபி மூவி, இதுக்காக எல்லாருமே போராடி இருக்கிறாங்க, எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறாங்க அப்படின்றப்போ பெருசா குறை ஒன்றும் தெரியலங்க. மொத்தத்துல கலங்கம் சுமத்தப்படக்கூடிய பிரபலங்களுக்கு பின்னால கலங்கம் இல்லாத நல்ல மனசு இருக்குதுன்றத இந்த நடிகர் திலகம் காட்டியிருக்கு. இல்ல சார், அவரோட ஐடியா தான். ஒரு ராங் கைடன்ஸால ஒரு விஷால் என்ற ஒரு நடிகரோட லைஃபே ஸ்பாயில் ஆனத பத்தி யோசிக்கலையா? ஒரு ஞானவேல்னு ஒரு டயலாக் வந்தது, ஒரே தியேட்டரே கேட்டுட்டு வந்தது, அது யாரை சொன்னீங்க? இன் கேஸ் நான் பாத்துக்கல சார், அதெல்லாம்